அம்மா தாலாட்டு பாடி பார்த்திருப்பீங்க, ஆனா அம்மாக்கே தாலாட்டு பாடினது எங்களுடைய புதிய பாட்டு தான் நடுவர் அவர்களே. அதான் பாடிட்டாங்களே மொத்தமா. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணை கையிலே அப்படின்னு. அப்பா மகள் உறவை பத்தி எத்தனை பாட்டு வேணா வந்திருக்கலாம், ஆனா அந்த பாட்டை கேட்டாலே தந்தைமார்களுக்கு கூட தாய்ப்பால் சுரக்க வைத்த ஒரு பாட்டு அப்படின்னா இந்த பாட்டா தாங்க இருக்க முடியும். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாட்டை கேட்டு யாராவது உற்சாகப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒரு பாட்டை கேட்டு நம்ம சந்தோஷமா இருந்தமா போனோமான்னு நினைப்பானா, இல்ல வந்து அந்த ஒவ்வொரு லிரிக்ஸா கேட்டு கேட்டு அந்த டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு இருப்பானா? அந்த காலத்துல சிவாஜி பண்ண மாதிரி யாருக்காக அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. பெருமாள் சந்நிதியில மீனா பிறக்கிறது கூட பெரிய பாகியம், அத்தகைய ஒரு சன்னதியில பட்டிமன்றத்துல ஒரு பேச்ச பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய பாகியம் செஞ்சிருக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இங்க கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களுக்கு பருப்பு சாதம் பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? எனக்கா? எனக்கு நான் குடுக்கணும்னா பருப்பு சாதம் கொடுப்பேன், ஓசியில கேட்டா பிரியாணி கேட்பேன். பிரியாணி. பழைய பாட்டுகள் எல்லாம் பருப்பு சாதம் மாதிரி நல்லா தான் இருக்கும், ஆனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஃபேட் ஆயிரும். புதிய பாட்டெல்லாம் பிரியாணி மாதிரி வகை வகையா இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது பழைய பாட்டு. அது டயட்டிஷியன்ல படிக்குது பிஹெச்டி காலேஜ்ல, சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்குது. சாப்பாடு தானே சார் எல்லாமே. வகை வகையா ராக் மியூசிக் ஆகட்டும், ராப் மியூசிக் ஆகட்டும், இல்ல வெஸ்டர்ன் மியூசிக் ஆகட்டும், நம்மளுடைய கர்நாடக சங்கீதம் ஆகட்டும், எல்லா விதமான இசையையும் கலந்து தருவது புதிய பாட்டு. குத்து பாட்டு புரியல, ஆலமாடோலமா புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, புரியாம கூட எல்லாருமே எந்திரிச்சு நின்னு ஆட வைக்குது அந்த பாட்டு. இதுவே உற்சாகம் தருது இல்லையா? இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அது சரிதான், ஆட வைக்குது அவ்வளவுதானே, எங்க இதை விட உற்சாகம் என்ன வேணும்? உற்சாகம் அப்படின்னா என்ன, நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருது, அருமை. அது பொருளே இல்லைனாலும் ஒரு உற்சாகத்தை தருது இல்லைங்களா? புதிய பாடல்ல என்னங்க இல்ல, அம்மா அப்பாவுடைய அன்பு, நட்பு, காதல் எல்லாத்த பத்தியும் பொருள் புரிந்த பாட்டு இருக்கு. அம்மாவை பத்தின ஒரு அருமையான பாட்டு, ஊர்கண் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, அருமை அருமை. அம்மா தாலாட்டு பாடி பார்த்திருப்பீங்க, ஆனா அம்மாக்கே தாலாட்டு பாடினது எங்களுடைய புதிய பாட்டு தான் நடுவர் அவர்களே. அதான் பாடிட்டாங்களே மொத்தமா. டேகிடிசி ஊர்வசி வந்து எல்லாமே ஈஸியா எடுத்துட்டு போக சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க, என்னங்க பிரச்சனை? டேகிடிசி வாழ்க்கையில ஒருத்த வந்து என்னதான் பண்றது அப்படின்னு வெறுத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் டேகிடிசின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு பஸ்ல ஐ லவ் யூ சொன்னா செருப்பு கழட்டி அடிச்சு பிடிச்ச ஒரு பிள்ளை, ஓகே பைன்ட்டு போயிட்டான். எதுக்கும் வருத்தப்படுறது இல்ல, வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி வருத்தப்பட்ட நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது அப்படிங்கறத எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு சிம்பிளான பாட்டு மூலமா சொல்லியிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம் ஆயிருச்சா? அது அருமையான பாட்டுங்க, வைரமுத்து எழுதின பாட்டு. அந்த பாட்டு அத போய் நல்லா இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல வாலியாது? அதுக்கப்புறம் ஒரு தந்தையின் அன்பை பத்தி அந்த வரிகளை
நம்ம வந்து கேட்டாலே வந்து மெய்சில் இருக்கும். செல்வமகள் அழுகை போல ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல யுக பூக்களுக்கு புன்னகைக்கு தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே அப்படின்னு. அப்பா மகள் உறவை பத்தி எத்தனை பாட்டு வேணா வந்திருக்கலாம், ஆனா அந்த பாட்டை கேட்டாலே தந்தைமார்களுக்கு கூட தாய்ப்பால் சுரக்க வைத்த ஒரு பாட்டு அப்படின்னா இந்த பாட்டா தாங்க இருக்க முடியும். அருமையான பாட்டு. அது என்ன பாட்டுங்க அது? வாவா என் தேவதே, அபியும் நானும்ல. இதை விட ஒரு அப்பா மகள் உறவை எப்படிங்க வர்ணிச்சிட முடியும்? இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்டுங்க. என்ன பண்றது, நல்லா கேட்டுக்க சொல்லுங்க நடுவர் அவர்களே அவங்க ரெண்டு பேர்த்தையும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து முதல் காதலன் அப்படின்னா அவங்களுடைய தந்தையா தான் இருப்பாங்க. முதல் முத்தம் அப்படிங்கறத அவங்க தந்தை தான் கொடுத்திருப்பாங்க. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாட்ட கேட்டு யாராவது உற்சாகப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? மகள் இல்லாத தந்தைமார்களுக்கு கூட பொறாம வர்ற அளவுக்கு அந்த பாட்டை நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் எவ்வளவு பாதிச்சிருக்கு இல்லையா? நட்ப பத்தி எவ்வளவோ பாட்டு வந்திருக்கு, ஆனா ஒரு ஆண் பெண்ணுக்கான ஒரு தூய்மையான ஒரு நட்பை பத்தி ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டு வந்துச்சே. என்ன நட்பு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து காதல் மட்டும் இல்ல, நட்பா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆணும் பெண்ணும் காதல் இல்லாம பழகிக்கலாம், அது ஆயுள் முழுதும் கலங்கப்படாம பார்த்துக்கலாம், தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்ப பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும், ஒன்னா புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும், ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா, அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா. அருமையான படம் பாண்டவர் பூமி. வீடு கட்ட வருவார் இன்ஜினியர், கடைசியில் வீட்டுக்கு ஓனர் ஆயிடுவார். அருமையான படம். வேலை பழைய பாட்டுல வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு இருக்கிற ஒரு காதலை பத்தி எத்தனையோ பாட்டு வந்திருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சகோதர பாசத்தை பத்தி எத்தனையோ பாட்டு வந்திருக்கு. ஆனால் எந்தவித சம்பந்தமும் இல்லாம அண்ணா தங்கச்சியா இல்லைனா கூட பரவாயில்ல, கணவன் மனைவியா இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தூய்மையான ஒரு நட்பால பழகிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கான இந்த பாடல், உங்களுடைய பழைய பாட்டுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்க எடுத்து சொல்லுங்க பாத்திரலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் நம்பிக்கை இல்லை, ஏற்கனவே 2-3 சுற்றுவாங்க. அன்னைக்கு இருந்ததை விட, அன்னைக்கு இருந்த பக்குவத்தை விட இன்னைக்கு ஆண்கள் ரொம்ப ரொம்ப பக்குவமாக ரொம்ப ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த புதிய சிந்தனைகளை வெளியிருக்கிற பாட்டுகள் வர்றதும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நட்பை பற்றி இன்னொரு சூப்பரான பாட்டு, இந்த நட்பை துணையில் வர பாட்டு. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல, நண்பனை போல் யாரும் இல்ல, இந்த பூமியில நட்புக்கு தாயிடே இல்ல, சாதி இல்ல பேதம் இல்ல நட்புக்குள்ள, என் நண்பன் இருக்கிற வரையும் எனக்கு கவலை இல்ல, காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும். நீங்கள் பேசி முடித்தவுடன் உங்களோட நட்பாக வேண்டும் என்று பல பேர் அப்ளிகேஷன் போடுவார்கள். நட்பு நட்புதான், காதல் காதல் தான். அது நிச்சயமாக தூய்மையான நட்பாக மட்டும் தான் இருக்கும். நாம் தூய்மையானவர்கள் தானே? கண்டிப்பா, இங்க இருக்கிற எல்லாருமே தூய்மையானவர்கள். ஆக நட்பை பத்தி இதை நம்ம கேட்டாலே நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வருது இல்லைங்களா? இப்போ நீங்களே எல்லாருமே வந்து ரசிச்சிங்க இல்லையா? இதுவே போதாதா? புதிய பாடல்கள் உற்சாகம் தரக்கூடியதா தான் இருக்கு அப்படின்ட்டு. அதாவது இசைக்கு மொழி அப்படிங்கிறது கிடையாதுங்க. எந்த மொழியா இருந்தாலும் அதை நம்ம கேட்ட உடனே கிறங்க வைக்குது அப்படின்னா அதுதான் இசை. ஆக ஒரு சில பாடல்ல வந்து பொருள் புரியாம இருக்கலாம்,
ஆனா அந்த பொருள் புரியலனா கூட இப்போ ஆல்மாடோலம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய குத்துப்பாட்டுலாம் வந்தது, அந்த மாசு மரணம் அது என்ன குத்துப்பாட்டு, குத்துவாங்களா ஆடுறப்போ? குத்துப்பாட்டுனா எந்திரிச்சுன்னு ஆடணும் அப்படின்னு சொன்னா குத்துப்பாட்டு நடுவர்களே, நீ அவங்க அதெல்லாம் கேட்டதில்ல, பழைய பாட்டுலயே கேட்டு கேட்டு பழைய பாட்டு பழைய பாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமா, எந்திரிச்சுன்னு ஆடணும், அதான் குத்துப்பாட்டு. பாட்டை போட்டு விடுங்க ஆடுவோம். ஒரு ஒரு 90 வயசு தாத்தாக்கு கூட கேட்டோட்னே எந்திரிச்சு ஆடணும் அப்படிங்கிற அளவுக்கு எனர்ஜி வருது. அவருக்கு பாட்டு கேட்காமயே ஆடுமே. பாட்டு கேட்காம ஆடுறது வந்து ஒரு நடுக்கம், நடுக்கத்தால் ஆடுறது. பாட்டு கேட்டு ஆடுறது வந்து ஒரு சந்தோஷத்தால் ஆடுறது. ஓ, அப்படி ஒரு சந்தோஷத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நடுக்கம் நடுக்கம் தான், சந்தோஷம் சந்தோஷம் தான், நடுக்கம் மாறலாம் சந்தோஷம் வராது அப்படி வர்றாங்க. என்னதான் மீனிங்கே புரியல, பொருளே புரியல அப்படின்னாலும் கூட அப்படியே எந்திரிச்சு ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆமா, பொருள் தெரிஞ்சு டாக்டர் வாங்க போறாங்களா? அதான் கேக்குறேன். முனைவர் பட்டமா வாங்க போறீங்க, கேட்டு விட்டு போக வேண்டியதானே. ஏதோ ஒரு 5 நிமிஷம் அவனே ஆல்ரெடி வருத்தத்துல இருக்கான், வாழ்க்கை வெறுத்து போயிருக்கான். ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒரு பாட்டை கேட்டு நம்ம சந்தோஷமா இருந்தமா போனோமான்னு நினைப்பானா, இல்ல வந்து அந்த ஒவ்வொரு லிரிக்ஸா கேட்டு கேட்டு அந்த டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு இருப்பானா? அந்த காலத்துல சிவாஜி பண்ண மாதிரி யாருக்காக அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்பெல்லாம் அது கிடையாது, ரெண்டு மாறி போச்சு. நீங்க பழைய பாட்டுல இவ்வளவு வருத்தம் இருக்கு, அவ்வளவு வருத்தம் இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுலதான் Oh my lady, cut body, niye endan jodi, meet me tonight in the moonlight. Adhe meet me alone in the moonlight. இது என்ன உங்களுக்கு அற்புதமான வார்த்தைகள் வந்துருச்சு. வியட்நாம் வீட்ல அந்த பாட்டு, அந்த காலத்துலயும் இப்படி இருக்கு பாட்டு. இவர் பாலக்காட்டு பக்கத்துலயே தட்டிட்டு இருக்காரு அப்படியே, யாரம்மா யாரம்மா. இந்த மாதிரி இதுவும் இருக்கு, என்னமோ பழைய பாட்டுலதான் எல்லாமே வார்த்தை அவ்வளோ அழகழகா வர்ற மாதிரி அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டும் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். அப்புறமா காதல், எவ்வளவு அழகான ஒரு உணர்வு, அந்த காதலையும் அந்த தமிழையும் ஒன்னா கலந்து தர பாடல்கள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் சங்க இலக்கிய பாட்டுக்கு கூட, சங்க இலக்கிய செய்யுளுக்கு கூட இசை அமைத்தது எங்களுடைய புதிய பாட்டு தாங்க. அப்புறமா இறுதியா ஒரு, அது எப்படிங்க புது பாட்டுனா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை இல்லாம இருக்கும்? சொல்லுங்க, ஏஆர் ரஹ்மான் வந்துட்டாரா? அவருடைய பாட்டு எத்தனை பேர்த்துக்கு வாழ்றதுக்கான ஒரு வலிமையை கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வாழ்க்கையின் விளிம்புல இருந்தவங்களை கூட அவங்களுடைய இசை வந்து திரும்பியும் நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. என்ன பாட்டுங்க அது? நிறைய பாட்டு இருக்குங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை. இதுல சின்ன சின்ன ஆசைன்னு சொன்னது எல்லாமே சின்ன ஆசை இல்ல, அதெல்லாம் நம்ம நிறைவேற்றவே முடியாத ஆசை. ஆனா இந்த பாட்டை கேட்டா நம்ம அந்த வெண்ணிலாவுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கா இல்லையா, இந்த உலகத்தையே சுத்தி பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா? ஆக மெல்லிசையில் இருக்கட்டும், இல்லை ஒரு குத்துப்பாட்டில் இருக்கட்டும், எல்லா விதமான ஒரு எல்லா வயதினர்களும் ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் புதிய பாடல்களில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே மனதிற்கு பெரிதும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உத்வேகமும் ஊட்டுவது புதிய பாடல்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக, அதாவது புதிய பாடல்கள் வந்து எடுத்து பேசுறது ரொம்ப சிரமம். அது அந்த உங்களை மாதிரி இங்கே இளைஞர்கள், இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, அது மாதிரி கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் இவ்வளவு அழகாக புதிய பாடல்களில் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. எங்க ஏஆர் ரகுமான் புது பாட்டில் இல்லையா, உறவுகளை பற்றி இல்லையா, என்னங்கன்னு சொல்கிறாங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிமூடி பந்தை முன்னி வந்த ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், அந்த மழையில் கூட சாயம் போகாமல் ஆனந்தம், வாழ்வில் நூறா ஆனந்தம், வாழ்வே பேரானந்தம், கண்ணில் உண்மிழியால் பிறரழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு
உலோகமானந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. என்ன ஒரு அருமையான பாட்டு சொல்லியிருக்கிறாங்க.